ஆரணியில் உணவகம் ஒன்றில் இரண்டு பெண்கள் கூரையை பிரித்து கொண்டு உள்ளே சென்று திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. பெண் கொள்ளையர்கள் சிக்குவார்களா? கூரையை பிரித்து ஹோட்டலுக்குள் நுழையக்கூடிய பெண்கள் முகத்தில் மாஸ்க் அணிந்தபடி பணத்தை திருடும் காட்சிகள் தான் இவை. நள்ளிரவில் கொள்ளையடிக்கும் பெண் திருடர்கள் போலீசாரிடம் சிக்குவார்களா? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சேவூர் கிராமத்தில் சாந்தம் என்ற அசைவ உணவகம் இயங்கி வருகிறது. இந்த உணவகத்தில் 10-க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். புதன்கிழமை இரவு 10:30 மணி அளவில் ஊழியர்கள் பணி முடித்து உணவகத்தின் முன்பக்கம் மற்றும் பின்பக்க கதவினை பூட்டிவிட்டு சென்றனர். மீண்டும் மறுநாள் அதிகாலை உணவக உரிமையாளர் வழக்கம் போல் உணவகத்தை திறந்து பார்த்தபோது கல்லா பெட்டி திறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக ஆரணி கிராமிய காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் விரைந்து வந்த போலீசார் உணவகத்தில் உள்ளே இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தனர். அதில் நள்ளிரவு 1 மணி அளவில் 2 பெண்கள் சுடிதார் மீது கோட் மற்றும் முகமூடி அணிந்தபடி கூரையை பிரித்துக் கொண்டு உணவகத்திற்குள் இறங்கியது பதிவாகி இருந்தது. உள்ளே இறங்கிய பெண்கள் பணப்பொட்டியை திறந்து அதிலிருந்து 4,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றனர். இந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து ஆரணி போலீசார் 2 பெண் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆரணி மற்றும் ஆரணி சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 2 மாதங்களில் 10-க்கும் மேற்பட்ட கோவில்களில் மர்ம நபர்களால் உண்டிகளை உடைத்து திருடக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வைரலானது. திருட்டு குறித்து சிசிடிவி காட்சிகள் கிடைத்தும் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். இரவு ரோந்து பணிகளை அதிகரித்து குற்றவாளிகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீசாருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.